ஆர்வம் செய்திகளை கேட்டுட்ருக்க அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆர்வம் செய்திகளில் கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி ஒரு 6 டாபிக் பார்க்க போகிறோம். மணற்கேணி செயலி, உலக பாராளுமன்ற ஒப்பந்தம், கூகுள் நிறுவனத்தின் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தேடல் கருவி, கழிவகற்றல் மேம்பாட்டு அறிக்கை, படகைகா பள்ளம், ரோபோ மேப்பர். இதில் ஃபர்ஸ்ட்டு மணற்கேணி செயலி. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை மணற்கேணி என்ற செயலியை தொடங்கியுள்ளது. இந்த செயலியில் தமிழ்நாடு மாநில கல்வி வாரிய பாடத்திட்டத்தின் மீதான அடிப்படையில் அமைந்த அனைத்து வகுப்புகளுக்குமான கல்வி திட்டங்களின் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழியிலான ஒளிப்பட காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். இது மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி அமைப்பினால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த முன்னெடுப்பு மாணவர்கள் பாடங்களை நன்கு புரிந்து கொள்வதற்கும் நுண் சிந்தனை திறனை மேம்படுத்துவதற்கும் அவர்களை ஊக்குவிக்க செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. அடுத்து உலக பாராளுமன்ற ஒப்பந்தம். பட்டினி நிலை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான 2வது உலக பாராளுமன்ற உச்சி மாநாடு சிலியில் நடைபெற்றது. இந்த உச்சி மாநாட்டில் 64 நாடுகளைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உலக பாராளுமன்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். உணவு முறையினை நிலைத்தன்மை மிக்கதாகவும் அனைத்து மக்களுக்கும் அணுகக்கூடியதாகவும் மாற்றுவதற்காக வேளாண் உணவு முறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அழுத்தம் கொடுக்க அனைத்து நாடுகளும் உறுதி பூண்டுள்ளன. 2018 ஆண்டில் ஸ்பெயின் நாட்டில் பட்டினி நிலை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு குறித்த முதல் உச்சி மாநாடு நடத்தப்பட்டது. கூகுள் நிறுவனத்தின் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தேடல் கருவி பற்றி பார்ப்போம். கூகுள் நிறுவனம் சமீபத்தில் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ற புதிய தேடல் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது பல்வேறு தலைப்புகளில் பரந்த அளவிலான பல கருத்துக்களை பயனர்களுக்கு வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது நீண்ட மற்றும் குறுகிய வடிவ ஒளிப்பட காட்சிகள், படங்கள் மற்றும் எழுதப்பட்ட உள்ளிடுக்கைகள் உள்ளிட்ட பரந்த அளவிலான உள்ளடக்க வகைகளை உள்ளடக்கியது. கழிவகற்றல் மேம்பாட்டு அறிக்கை. உலக வங்கி கழிவகற்றல் மேம்பாடு, சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் மானியங்கள் குறித்து நன்கு மறுபரிசீலனை செய்தல் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு அறிக்கையினை வெளியிட்டுள்ளது. பருவநிலை மாற்றத்தினை எதிர்கொள்ளவும் மனித குலத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு விளைவிப்பதை தவிர்த்து பயனளிக்கும் விதத்திலும் இதனை பயன்படுத்தலாம். படகைகா பள்ளம். ரஷ்யாவின் படகைகா என்ற பள்ளம் அதன் தொலைதூர கிழக்கு பகுதியில் அமைந்த சைபீரிய டைகாவில் அமைந்துள்ளது. இது மிக வேகமாக விரிவடைந்து வரும் 1 கிலோமீட்டர் அளவிலான ஒரு குழி. அறிவியலாளர்கள் இதனை மாபெரும் சரிவு பகுதி என்று அழைக்கின்றனர். இது விரிவடையும் பள்ளம். இந்த நூற்றாண்டில் பூமியின் பருவநிலை மாறச் செய்வதால் பூமியின் புவியிலும் ஏற்படும் விரைவான மாற்றங்களை எடுத்துக்காட்டுகிறது. இந்த செயல்முறைக்கு உட்படும் மண் சரிவதால் சுற்றியுள்ள மற்றும் கீழே உள்ள உறைந்த மண் பெருமளவில் வெளிப்படுவதால் உருகத் தொடங்கும். இது நிலப்பரப்பினை மேலும் சரிவடையச் செய்வதோடு உறைபனி நிலப்பரப்பின் அளவு மற்றும் உறைபனி செயல்முறையின் வேகத்தினை அதிகரிக்கச் செய்கிறது. இறுதியா ரோபோ மேப்பர். ரோபோ மேப்பர் என்ற ஒரு எந்திர மனிதன் உருவாக்கப்பட்டுள்ளது. இது புதிய குறைக்கடத்தி பொருட்களை திறம்மிக்க முறையிலும் நிலைத்தன்மை மிக்க முறையிலும் உருவாக்குவதற்கான சோதனைகளை மேற்கொள்ளும் ஒரு திறன் கொண்டது. இது செயல்முறையை தானியக்கமாக்குவதன் மூலமும் நவீன அச்சிடல் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பல்வேறு பொருள் மாதிரிகளை நுண்வடிவில் வடிவமைப்பதன் மூலமும் வேறுபட்ட அணுகுமுறையை கையாளுகிறது. இந்த எந்திரம் முந்தைய தானியங்கி நுட்பங்களை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு வேகம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த செயல்முறை பண்பாக்க செயல்முறையின் பசுமை இல்ல வாயு உமிழ்வை 10 மடங்கு குறைத்துள்ளது. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.